एक और बार मरकुस रचित सुसमाचार उसका तीसरे अध्याय के ओर अपना ध्यान को आकर्षित करेंगे इन्नोर मुरिया के मार्क के लिए ने सुविशेषम मुंडा मध्यहार तले नमूदी कवन ते तिरपला कल मैंने आपके सामने ये लाया था नेटे के नानुगल मत्तीले इपड़ी कुंड बंदे किस प्रकार परमेश्वर अधिकार रखने वाले और लोगों के सेवा करने की भावना के साथ आगे बढ़ना है उसको साबित करने के लिए और उनको ट्रेनिंग करने के लिए 12 लोगों को प्रभु ने चुन लिया था இப்படியாக அதிகாரம் படைத்தவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல உள்ளத்தோடு கூட முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காக 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வைத்திருக்கிறார் என்பதை மைனே கல்ஸ் காரன் கோ பி பத்லாயா நேற்றுக்கு அதன் காரணத்தையும் நான் சொன்னேன் ஆர் சர்க் தூத் லோக் பிரபு இயேசு பரமேஸ்வர் கோ தோகா தே தியே தேவ தூதர்கள் தேவனை ஏமாற்றி விட்டார்கள் ஆர் பகலா மனுஷ் ஆர் உஸ்கே சந்தான் பிரபு கோ தோகா தே தியே முதலாவது மனிதனும் அவன் வழி வந்தவர்களும் தேவனை ஏமாற்றினார்கள் இப்ராஹிம் கே சந்தான் ஹோகே ஜிஸ்கோ சுனா தா ஜோ நமுனா தா உஸ் இப்ராஹிம் கே சந்தான் லோக் பி உஸ்கோ தோகா தே தியே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டவர்கள் அவருக்கு மாதிரியானவர்களும் கூட அவரை ஏமாற்றி விட்டார்கள் இப்ராஹிமே கச்சா நமுனா கோ திகாயா தா ஆபிரகாம் ஒரு நல்ல மாதிரியை பின்பற்றினார் அதிகார ஒரு ஆசிஷ் ரக்கனை கே பஹஜூத் பி உஸ்னே லோகோ கோ சேவா காய் கர்னே கே லியே ஜுக்கா நஹி அதிகாரமும் இன்னும் நல்ல ஆசீர்வாதமும் பெற்ற பின்பும் கூட ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற நல்ல காரியத்தை கொண்டு வந்தார் லேக்கின் உஸ்கே சந்தானோ கே அந்தர் இஸ் பிரகார் கி விச்சார் நஹி ரஹா ஆனால் ஆபிரகாம் வழி வந்த பிள்ளைகளுக்குள்ள இந்த காரியங்கள் காணப்படவில்லை யஹா மை பச்சோ கே லியே எக் பாத் கோ கானே கே லியே சாஹ்தா ஹூம் இங்கே பிள்ளைகளுக்கு என்ற ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் आपके आगे दौड़ने वाले आपके मां-बाप परमेश्वर की सेवा अच्छा से करते होंगे உங்களுடைய முன்னாலே ஓடினவர்கள் உங்களுடைய பெற்றோர் தேவனுக்கு நல்ல ஊழியம் செய்து கொண்டு வரலாம் நம்ரதா கே சாத் சேவா करके आपको दिखाए होंगे தாழ்மையோடு கூட ஊழியம் செய்து உங்களுக்கு மாதிரியை வைத்துக் கொண்டிருக்கலாம் के पास आशीषों को या अधिकार को परमेश्वर ने दिया उसको इस्तेमाल करके उन्होंने पूरे मन के साथ सेवा किए होंगे அவர்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் பயன்படுத்தி முழு மனதோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் लेकिन ये संभव है आप उसको भूलने का ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் இருக்கிறது காரியமும் உண்டு நீங்கள் அவைகளை மறந்து போக அங்கிரேஜி மே कहते हैं ஆங்கிலத்தில் சொல்வார்கள் the first generation fights and win first generation fights and win என்று சொல்வார்கள் லடாய் करके जीतते हैं அதாவது போரிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் उसके लिए बहुत ताकत लगाते हैं அதற்காக अनेक சக்தி செலவிட்டார்கள் தக்லீஃப் குட்டாते हैं கஷ்டங்களை சகிக்கிறார்கள் செகண்ட் ஜெனரேஷன் என்ஜாய்ஸ் இரண்டாவது ஜெனரேஷன் என்ஜாய்ஸ் என்று சொல்லி சொல்கிறார்கள் दूसरे पीढ़ी के लोग जो है आनंदित करते हैं उसी आशीषों में मगन हो जाते हैं அந்த ஆசீர்வாதத்திலே இரண்டாவது வருகிற சந்ததி சந்தோஷப்பட்டு களி கூறுகிறது लेकिन तीसरी पीढ़ी के लोग द थर्ड जनरेशन and spoils and destroys anal moondavathu or generation irukirade andha generation vandu alithu aladhu keduthu podugirade peeli teesre peeli ke lo uska barbaad kar dete hain moondavathu varugira sandathi avigale ellam alithu podugirade kahavatha இது ஒரு சொல் பட்டு சொல் வழங்கி வருகிற ஒரு காரியம் फिर कहने के लिए चाहता हूं திரும்ப சொல்ல விரும்புகிறேன் खास करके बच्चों से कहने के लिए चाहता हूं विशेषமாக பிள்ளைகளிடத்திலே சொல்ல விரும்புவேன் பகலே பீடி பூரா தியாக के साथ मेहनत के साथ तकलीफ उठा के विजय को हासिल करके कमा के रखते हैं முதலாவது சந்ததியா இருக்கிறார்களே முழுவதும் கஷ்டப்பட்டு உழைத்து வெற்றிகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள் लेकिन दूसरे पीढ़ी के लोग उसमें மோஜ் உட்டாते हैं मगन होते हैं ஆனால் இரண்டாவது வருகிற அந்த சந்ததியார் அதிலே களி கூர்ந்து அதிகமாக என்ஜாய் பண்ணுகிறார்கள் फिर तीसरा पीढ़ी के लोग उसको बर्बाद करते हैं ஆனால் வருகிற மூன்றாவது சந்ததியாரோ அவைகளை எல்லாம் அழித்து போடுகிறார்கள் ये दुनिया में व्यक्तिगत जीवन में देखने के लिए मिलता है இது உலகத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே பார்க்க கூடிய ஒரு காரியம் देश में भी ये पाया जाता है தேசத்திலேயும் இது காணப்படுகிறது हमारे देश के पुराने लोगों ने बड़ी तकलीफ के साथ हमारे लिए आजादी को प्राप्त करके दिया நமக்கு முன்னாலே இருந்த பழையவர்கள் இருக்கிறார்களே கஷ்டப்பட்டு பாடுபட்டு சுதந்திரத்தை சம்பாதித்து வைத்தார்கள் आने वाले पीढ़ी के लोग उसके आनंद उठाएं வந்த சந்ததியார் அதற்கு பின்பு வந்தவர்கள் அதை சந்தோஷமாய் அனுபவித்தார்கள் फिर धीरे धीरे करके उसको खत्म करने की चक्कर में है जिसके चलते हमारा देश में कई बातें बिगड़ी हुई हैं ये आप
திரும்ப பார்க்கிறோம், மெது மெதுவாக அதை குலைத்து அல்லது அழித்து போடக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது தேசத்திலே காரியங்கள் குலைந்து போயிருக்கிறது. இந்த காரியம் ஒரு ஸ்தாபனத்திலேயும் காணப்படலாம். The foreigners will sacrifice and suffer and they do something. पहले जो दौड़े हैं या दौड़ने वाले हैं वो त्याग से या कुछ मदद करके सेवा करके कुछ बातों को कमा के रखते हैं. Then the following people may enjoy the benefits of it. अब उसके बाद आने वाले उसकी जो भलाइयां जो छोड़ी गई है उनको वो मजा लेते हैं. And later on they can destroy the whole thing which is seen in many churches and many organizations even in the spiritual world. फिर उसके बाद आने वाले लोग जो है बर्बाद करते हैं, कई कलीसियाओं में इसको हम देख सकते हैं और बाहर संसार में देख रहे हैं और आत्मिक संसार में भी देखते हैं. इसलिए मैं यहां के बच्चों से कहूंगा, आगे नाले इंगे இருக்கிற பிள்ளைகளிடத்தில் நான் சொல்வது, आपका जिम्मेदारी बड़ा है, உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம். बगल वाला का मुंह देख के बोलिएगा, हाथ पकड़ के बोलिएगा, आपका जिम्मेदारी बहुत बड़ा है. பக்கத்தில் உள்ளவர்கள் முகத்தை பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்கள், உங்கள் பொறுப்பு அதிகம். आप उसका कायम रखने की आवश्यकता है. நீங்கள் அவைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. कोई नेव डालता है, சிலர் அஸ்திவாரம் போடுகிறார்கள், फिर कुछ लोग बनाते हैं, சிலர் அதன் மேலே கட்டுகிறார்கள். तीसरे पीढ़ी क्या करना है? மூன்றாவது வருகிற சந்ததியார் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் बोलिए, சொல்லுங்கள். कोई एक पीढ़ी नेव डालती है, ஒரு சந்ததியார் வந்து அஸ்திவாரங்களை போடுகிறார்கள், दूसरा पीढ़ी पहला स्तर जमीन में बनाते हैं, முதலாவது வர சந்ததியார் முதல் அடுக்கை கட்டுகிறார்கள், கிரவுண்ட் ஃப்ளோரை உண்டாக்குகிறார்கள், கிரவுண்ட் ஃப்ளோரை கட்டுகிறார்கள். और तीसरा पीढ़ी का क्या करना है? மூன்றாவது வருகிற சந்ததியார் என்ன செய்ய வேண்டும்? ऊपर बनाना है, அதற்கு மேல முதல் மாடியை கட்ட வேண்டும். लेकिन उल्टा में क्या करते हैं? ஆனால் தலைகிலா செய்யிறது என்ன? जो बना कर रखा उसको बिगाड़ दे. இதெல்லாம் கட்டி வச்சிருக்கானோ அதையெல்லாம் இடித்து போடுறாங்க. इसलिए आप लोग बहुत जिम्मेदार संतान है. ஆயினால நீங்க பிள்ளைகளே பொறுப்பாளியான ஒரு சந்ததியார். आप लोग बहुत जिम्मेदार रखने वाला पीढ़ी है. நீங்கள் அதிக பொறுப்பை பெற்றிருக்கிற சந்ததியார். इन लोगों को जो नेव डालने के लिए अभी तैयार हो रहे हैं, एक नया विशेष देश के लिए, उनको यीशु चुन के 12 लोगों को चुन के उनको तैयार करने के कामों में लगे हैं. இப்பொழுது ஒரு விசேஷித்த நல்ல தேசத்திற்காக அஸ்திபாரங்களை போடக்கூடிய அளவிலே 12 பேர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே, அவர்களுக்கு நல்ல விசேஷங்களை கற்றுக் கொடுக்கிறார். ये बिल्कुल नया तरीका सभी काम प्रभु शुरू कर रहा. இப்பொழுது புதிய முழுவதும் புதிய முறையிலே இயேசு வேலை ஆரம்பிக்கிறார். एक மாடல் சமாஜ் को तैयार करने के लिए प्रभु 12 चेलों को चुन रहा है. ஒரு மாதிரியான சமுதாயத்தை ஆயத்தப்படுத்த மாதிரியாக 12 பேரை தெரிந்து கொள்கிறார். ये अपने सीने पे लगाता ताकि परमेश्वर की इच्छा को वे पहचाने. அவர்களை தன்னுடைய மார்பிலேயும் வைத்திருந்தார், ஏனென்றால் தேவ சித்தத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. उनका अधिकार देकर रखा ताकि वे अधिकार को इस्तेमाल करें. அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வைத்தார், காரணம் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று. अधिकार और सेवकाय साथ चलना करके दिखाने के लिए. அதிகாரமும் ஊழியமும் ஒன்றாய் செய்ய பட வேண்டும் என்பதை காண்பிக்க. कितना आनंदित होता होगा प्रभु. ஆண்டவர் எவ்வளவாய் சந்தோஷப்பட்டிருப்பார். 1 மினிட் ஆப் சோச்சியேகா. 1 நிமிடம் யோசித்து பாருங்கள். பாபரே பாப் மைனே சேவகாய்க शुरू किया. அடேப்பா நான் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டேன். ஆ லோகோங்க மை பைச்சான் லியா. ஜனங்களையும் நான் அறிந்து கொண்டேன். மை எக் டீம் கோ தயார் கர் லியா. நான் ஒரு குழுவை ஆயத்தப்படுத்தி விட்டேன். நயா சுருவாத் ஹை. இங்கே ஒரு புதிய ஆரம்பம். எ நியூ இனாகரேஷன் மே கித்னே லோக் ஆனந்தித் ஹோதே ஹை. உசி பிரகார் இயேசு மசீஹ் பி ஆனந்தித் ஹோதா ஹோகா. ஒரு புதிய திருப்பிலே அது திருப்பு விழாவிலே ஆண்டவரும் பின்பு வீட்டுக்கு போனார்கள்,
அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். Jesus must be returning home with a rejoicing heart. I found the people to start a new thing. యేసు మగన్ హోతే హువే ఆనంద్ కర్తే హువే హి అప్నా ఘర్ లౌట్తా హోగా కి మనే బారే లోగో కో చున్ లియా కుచ్ కామ్ కర్నే కే లియే నే. కై లోగో సే మనే దోకా ఖాతే ఆయా. అనేక ఇడతలే ఎనకు ఏ మాటం దాన్ వంది విట్టిరుందది. దూతోన్ సే దోకా ఖాతే தேவ தூதர்கள் ஏமாற்றினார்கள். பகலே ஆதம் சே தோக்கா காத்தே ஆயா. முதலாவது ஆதாம் என்னை ஏமாற்றினார். இப்ராஹிம் கே சந்தானோ சே தோக்கா காத்தே ஆயா. ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் என்னை ஏமாற்றினார்கள். லேகின் அபி நயா தரிகா சே மை ஷுரு கர்னே கே லே. ஆனால் இப்பொழுது புதிய முறையிலே நான் ஆரம்பிக்க போகிறேன். மை ஷுரு கர்ரா. நான் ஆரம்பிக்கிறேன். பௌத் ஆனந்த் கே சாத் கர் லௌட்டே. அதிக சந்தோஷ களிப்போடு ஆண்டவர் வீட்டுக்கு வந்து இருக்கிறார். அபி படி பீல் பீ உன்கே பாஸ் ஆயே கானே கே லியே பீ சமய நை ரஹா. இப்பொழுது ஒரு பெரிய கூட்டத்தாரும் வந்திருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு இயேசுவுக்கு நேரம் இல்லை. உன்கே கர் கே லோக் யா உன்கே ரிஷ்தார் கே சோச்சனா சாயே தா. இயேசுடைய வீட்டார் அல்லது உறவினர்கள் என்ன யோசித்திருக்க வேண்டும்? உன்கோ சாத் தேனே கே அவசியக்தா ஹை. அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்கள். ஹம் கபி கபி இந்திஜார் கர்தே ஹை. சில நேரத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம் வாசியுங்கள். ஜப் உஸ்கே குடும்பியோ நே யே சுனா. ஜப் உஸ்கே குடும்பியோ நே யே சுனா. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது பாத்தங்க சுனியேகா இஸ்கோ ஜப் சுனாதா. இதை அந்த இனத்தார் கேட்டார்களாம். ஏ தேர் இஸ் எ நியூ பிகினிங். ஏக் நய் சுருவாத் ஹே. அண்ட் சம்திங் நியூ இஸ் கோயிங் டு ஹேப்பன். குச் நய் பாத்தே ஹோனே வாலி ஹே. வெல் அக்செப்டட் பை பீப்பிள். லோகோ சே கிரஹன் கியா வா வியக்தி ஹே. உஸ்கே ரிஷ்தார் லோ சுன்னே லகே. உன்கே அவருடைய இனத்தார் கேட்டபோது உன்னே கியா கஹா. அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? படியேகா வாசியுங்கள். तो वे उसे पकड़ने के लिए निकले. तो उसको पकड़ने के लिए निकले. क्योंकि वे कहते थे. क्योंकि वे कहते थे कि उसका चित्त ठिकाने नहीं है. ये पागल हो गया. அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். இவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று சொன்னார்களாம். தூசரா அத்தியாயமே மைனே ஆப்கோ திகாயா தா. இரண்டாம் அதிகாரத்துல நான் உங்களுக்கு காண்பித்தேன். இயேசு மசீகோ கிரிட்டிசைஸ் கர்னே வாலே பாஹர் கே லோக் தே. இயேசு கிறிஸ்துவை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறவர்கள் வெளியிலே இருந்து வந்தவர்கள். பாப் கோ சமா கர்னே சமே கிரிட்டிசைஸ் கர்தே தே. பாவத்தை இயேசு மன்னிக்கிற பொழுது குறை சொன்னார்கள். பாப்பியோ கே சாத் பைட் கே கானே சே கிரிட்டிசைஸ் கர் ரஹே தே. பாவிகளோடு அமர்ந்து போஜனம் பண்ணும் பொழுதும் அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணினார்கள். உஸ்கே சேலே உபவாஸ் நை கர்னே சே வே கிரிட்டிசைஸ் கர் ரஹே தே. இயேசுவின் சீஷர்கள் உபவாசம் பண்ணாத போது அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணினார்கள். யாவே தோளா பௌத் தா தான் கோ பக்கல் கே கா ரஹே தே தோ உஸ்ஸே கிரிட்டிசைஸ் கர் ரஹே தே. அவர் கொஞ்சம் கதிர்களை எடுத்து எடுத்து திங்க ஆரம்பிக்கும் போதும் அங்கே குறை வருகிறது. அவர் சபத் கே தின் பலா காம் கர்னே சே கிரிட்டிசைஸ் கர் ரஹே தே. ஓய்வு நாளில் நன்மையான கிரியை செய்யும் பொழுது அங்கே குறை சொல்கிறார்கள். உங்களை உள்ளே இருக்கிறவர்களும் புரிய மாட்டார்கள். புராணே தரிகாசே கர்த்தே ஜாயேகா குச்சனே கேகா. பழைய முறைபடி செய்து கொண்டே இருங்க. எதையாவது ஒருத்தர் ஒன்னு சொல்ல மாட்டான். பாஹர் கா ஆத்மி சயத் ஆப்கே ஊபர் டிப்னி கரேகா. ஒருவேளை வெளியிருந்து வந்திருக்கிற ஒரு மனுஷன் உங்களை குறித்து ஒரு குறை சொல்லலாம். லேகின் குச் நயா தரிகா ச காம் ஷுரு கீஜேகா. ஆனால் ஒரு புதிய முறையில நீங்கள் வேலை ஆரம்பித்தீங்களா? பீத்தர் கே லோபி கிரிட்டிசைஸ் கரேங்க. உள்ளே இருக்கிறவர்களும் கூட குறை சொல்லுவார்கள். இயேசு மசீஹ் கே ஜீவன் மே சே ஹுவா தா. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அப்படி தான் நடந்தது. ஆ ஒரு உசி பாத் மே லோகோன் கோ தக்லீஃப் ஹோனே லகா. இதிலே
இங்கேதான் ஜனங்களுக்கு உண்டானது பிரச்சனை. மான் இஜே யஹா எக் ராஸ்தா பனா ஹை, வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே ஒரு ரோடு போடப்பட்டிருக்கிறது. டெகிரி சே தெலவுத்து ஜானே கே லியே, டெகிரியில் இருந்து தெலவுத்து போவதற்காக. இஸ்மே யாத்தாயாத் ஹை, இதிலே போக்குவரத்து இருக்கிறது. மான் லிஜே, இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்மே யாத்தாயாத் ஜோ ஹை பி பீதர் காவ் மே சே ஹோ கே ஜானே சமே தக்லீஃப் ஹோத்தி ஹை கர்கே கோய் சோச் கே. யாரோ ஒருவர் இப்படி நினைத்தாராம், இந்த வழியானது கிராமங்கள் வழியாய் போய்கொண்டே இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. தோனோ தரப் கை காவ் பாயா ஜாதா துக்கான் பாயா ஜாதா ஹை, ரெண்டு புறமும் அநேக கிராமங்களும் இருக்கிறது, கடைகளும் இருக்கிறது என்று நினைத்தார். இஸ்லிய ஆக்சிடென்ட் கி பூரா மோக்கா மில்தா ஹை, ஆகையினால விபத்து அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று நினைத்தால். ஆர் வாகன் ஜானே மே பி தக்லீஃப் ஹோத்தி ஹை, வண்டி போவதற்கு அங்க பிரச்சனை இருக்கிறது. ஏக் நயா ஆபீசர் ஆயா, ஒரு புதிய ஆபீசர் வந்தார். உஸ்னே சாரி பாத்தோங்க சோச்சா, அவர் எந்த எல்லாவற்றையும் மனதில் கொண்டார். பகலே ரோடு டீக் தி, முதலாவது ரோடு நல்லா தான் இருந்துச்சு. ஆர் ஏ ரோடு சுபிதா தனக்தி, இந்த ரோட்ல வசதிகள் இருந்தன. லகின் அபி ஏ தோகா ஏ ரோடு சே லோகோங் கோ பழுத் கத்ரா ஹோ கயா, ஆனால் இப்பொழுது இப்படி இருப்பதனால இந்த ரோட்னால ஜனங்களுக்கு ஆபத்து. கி ரோடு மே லோக ஆகே ரஹனே லகே, இது ஏனென்றால் ரோட்ல வந்து ஜனங்கள் குடிவு பேர ஆரம்பித்தாங்க. இஸ்லியே இஸ் ரோடு நை சாயே, ஆகையினால இந்த ரோடு வேண்டாம். ஒரு ரோடு ரஹே, அந்த ரோடு இருக்கட்டும், லகின் ஏக நயா தரிகா சே பஹரே பஹர அகர் ஜல ஜாயேங்க ஜல்தி சல ஜாயேங்க கர்க்கே ஏக பைபாஸ் ரோடு பனாயேங்க. வெளியில புறம்பாக அப்படியே போய் ஒரு பைபாஸ் ரோடே அவன் செய்தால், பஹலா கிரிட்டிசிசம் கஹா சே ஆயேகா, முதலாவது கிரிட்டிசிசம் எங்க இருந்து வரும் தெரியுமா? பொருட்கள் விற்பனை ஆச்சு, ரோடு பனாதியாக இப்ப ஒரு கிலோமீட்டர் கிராமத்தை தாண்டி ரோட போட்டா கைசா யோஜனா, இது என்னையா திட்டம் பெரிய திமாக் ஹை கி நஹி, இவனுக்கு மூளை இருக்கா இல்லையா, இன்கா திமாக் ஹை கி நஹி பூச்சேங்க, இவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா. சேம் திங் ஹேப்பன் இன் தி லைஃப் ஆஃப் ஜீசஸ், வஹி பாத் இயேசு கே ஜீவன் மே பி ஹோ ரஹி ஹை. பகல் வாலா கா ஹாத் பகல் போலே சன்சார் பரிவர்த்தித் நஹி ஹுவா ஹை, பகதுல் கரங்களை பார்த்து சொல்லுங்க உலகம் மாறல. 2000 சால் கே பஹலே ஜோ விசார் தா அபி பி வஹி விசார் ஹை, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால என்ன என்ன இருந்துச்சோ அதே எண்ணம் தான் இப்பம் இருக்கு. தமிழ் மே புராணே சினிமா கீத, தமிழ்ல ஒரு பழைய சினிமா பாடல். அவர் பழைய பகலை கா சினிமா கீத்மே குச்சு மீனிங் ரத்தா தான், ஆஜ்கல் தான் மீனிங் ரத்தா தான் கருத்தா, லேக்கின் பகலை கா சினிமா கா கீத்மே குச்சு மீனிங் ரத்தா தான். பழைய சினிமா பாடல்களில் சில அர்த்தங்கள் அதில் இருக்கும், இப்போ வர்ற சினிமா பாடலை ஊவா ஊவான்னு சொல்லி பாடிக்கிட்டே இருக்காங்க, அதில் ஒன்றுமே கிடையாது. வேற ஐயோ ஊவா கருத்தா பத்தா நையே, லேக்கின் ஊவா கருத்தா, ஏன் ஊவா ஊவான்னு பாடுறான்னு சொல்லி தெரியாது, ஆனால் ஊவாவே சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டில். புராணே தமிழ் கீத் மே, ஆனா பழைய சினிமா பாடல்களிலே ஒரு கிசி கீத் மே ஐசா ஆயா ஹை, ஏதோ ஒரு பாடல்ல இப்படி வந்திருக்குது. சா பரிவர்த்தி தோகியா லேக்கின் மனுஷ் மே பரிவர்த்தன் ஹுவா ஹி நஹி, எல்லாம் மாறினாலும் மனுஷன் மாறவில்லை. ஒய் பாத் கோ வோ ஜபர்ஜஸ்தி கர்கே கீத் லிக்னே வாலா நே லிகா, அதையே வலுவாக அர்த்தம் கொடுத்து அந்த பாடல் ஆசிரியர் எழுதி இருக்கிறார். 2000 சால் கே பஹலே பி லோகோங் கே தில் மே யஹி விசார் தா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஜனங்களுக்குள்ள இந்த எண்ணம் தான் இருந்தது. Jesus was bringing a new order. Yeshu ek naya kram ko vah la raha hai. Adhikar rakho aashish rakho lekin seva karo. Adhikaram petrikol aashirvadam petrikol aanal ooliyamum sei. Baaki logon ke liye seva tahal karna. Mattavarlukaga ooliyam seiya vendum. Aur ghar wale kya socha? வீட்டார் என்ன நினைச்சாங்க? அரே பூத் பகானைகளே அதிகாரம், பைசா ஜாதா கமானா சாயிதா, ஏ இவருக்கு பிசாச விரட்டுவதற்கு அதிகாரம் கிடைச்சிருக்குன்னா பணம் நிறைய சம்பாதிக்கணுமே. கியோஸ்கே லோ பாகல் சமஸ்தே தே, ஏன் இயேசுவே ஜனம் பைத்தியக்காரராக எண்ணிட்டு பாத்தவங்க தொல தியான சசனீங்க, நல்ல காரியங்களை கவனியுங்க, கர்வாலே பாகல் சமஸ்தே தே, ஏன் பைத்தியக்காரன் என்று எண்ணி சொல்லிச்சு. அச்சா காம் கர்றா, ஏ நல்ல வேலை தானப்பா செய்யறாரு, வீளுக்கு வீள் பீச்சே சலையாரைய, கூட்ட கூட்டமா ஜனங்கள் பின்பற்றாங்களே, லோக உஸ்கே கோஜ்மே ஹே, ஜனங்கள் இயேசுவை தேடி தேடி வராங்களே, கர்வாலே யா உங்க ரிசிதார ஆனந்தி தோனா சாயே தா, வீட்டாரோ அல்லது இனத்தாரோ சந்தோஷம் அடைந்திருக்க வேண்டும் அல்லவா, பரந்து வி ஆனந்தித் நை ஹோரே, ஆனால் அவர்களுக்குள்ளே சந்தோஷம் வரல, பாகல் சமஜ் ரஹே, பைத்தியம் என்று நினைக்கிறார்கள். கேக்கும்
ஏ அரே பீலானசே ஆஃபரிங் உட்டாவோ ஏ கூட்ட வந்தனா காணிக்கு எடப்பா ஆர் பூத் பகானசே பைசா வசூல் கரோ ஏ பிசாஸ் வரட்டிட்டு பணத்தை சம்பாதி ஏக் பூத் கேலே 2000 ரூபாய் சோட்டா பூத் கேலே 2000 ரூபாய் படா பூத் கேலே 20000 ரூபாய் சின்ன பிசாஸ் வரட்டனா 2000 ரூபாய் வாங்கு பெரிய பிசாஸ் வரட்டனா 20000 ரூபாய் வாங்கு ஏக் தாலிகாலுக்கு தோ ஒரு பெரிய பட்டியல போடு விலப்பட்டியல் சே மைனாக பிமாரி கேலே 500 ரூபாய் ஆர் 6 சால்க்கு பிமாரி கேலே 50000 ரூபாய் ஒருவேளை 6 மாத வியாதியா 500 ரூபாய் 6 வருஷ வியாதியா 50000 ரூபாய் ஐசலகா कितना பைசா मिलता ஏ இப்படி ஒரு விலைப்பட்டியல போட்டு வச்சா உனக்கு என்ன வந்து குமியும் பாரு நீ ஏ பாகல் ஹே नया तरीका तो काम करता था ठीक है लेकिन पैसा के चक्कर में नहीं रहता ஆனா இவர் பைத்தியம் பாரு ஒரு புதிய முறையில வேலை செஞ்சாரு பணம் கிடைச்சா நல்லது ஆனா என்ன சீரார் பாரு இஸ்லியவே பாகல் समझते थे ஆகையினால பைத்தியம் என்று இயேசுவை எண்ணினார்கள் யாரோ மைய ஆப் கோத்லானே கிளை சாத்தா பிரியமானவர்களே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தோ பாத் கோ யஹான் திகானி கிளை சாத்தா இங்க ரெண்டு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் जब आप नए ढंग से काम दिखाने के लिए करने के लिए कोशिश करेंगे நீங்கள் எப்பொழுது புதிய விதமாக புதிய வடிவத்தில் வேலை செய்ய முயற்சி எடுப்பீங்களோ லோகோங் கொ மன் மே ரக்தவே லோகோங் கே ஹித் கே லியே காம் கரெங்கே ஜனங்களை மனதில் கொண்டவர்களாக ஜனங்களுடைய லாபத்துக்கு நீங்கள் உழைத்து உதவி செய்யும் போது அப்னே கொ மன் மே ரக்தவே நஹி பரந்து லோகோங் கொ கேந்திரித்து பனா கே காம் கரெங்கே உங்கள் லாபத்துக்கு அல்ல ஜனங்களை மனதில் கொண்டு அவர்கள் லாபத்துக்கு நீங்கள் வேலை செய்யும் போது லோக ஆப்கோ சம்ஜேங்க நஹி சாத் நஹி தேங்க யஹான் தக் பீத்தர் ஆனே வாலா பி சாத் நஹி தேங்க ஜனங்கள் உங்களை புரிய மாட்டார்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் உங்களோடு கூட இருக்க மாட்டார்கள் இதுவரைக்கும் உள்ளே இருக்கிறவர்களும் அப்படி செய்ய மாட்டார்கள் दूसरा இரண்டாவது यहां एक और बात को मैं दिखाने के लिए चाहता हूं இங்க இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் जब आप सेवा 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 करके सैक्रिफाइस करने के लिए अपने को सौंपेंगे நீங்கள் நான் ஊழியம் ஊழியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தியாகமாய் இருக்கிற போது दुनिया दायक विचार रखने वाले आपको पागल समझेंगे உலக தின் எண்ணமுடையவர்கள் உலகம் என்று எண்ணமுடையவர்கள் உங்களை பைத்தியமாக எண்ணுவார்கள் அவர் யஹன் தகவே பாகல் சமஜனே லகே இங்கே வரைக்கும் வந்து அவர்கள் பைத்தியம் என்று எண்ணினார்கள் எங்கே மக்களுக்கு பாந்தனை கே சக்கர் மே ஹே அவரை பிடித்து கட்டுவதற்கு எண்ணம் கொண்டார்கள் அஜா பாஹர் க விரோதியோங் க மாலும் ஹோ கயா இப்பொழுது வெளியே இருக்கிற விரோதிகளுக்கு தெரிய வந்து விட்டது ஓ யாஜக் லோங் க மாலும் ஹோ கயா ஆசாரியர்களுக்கு தெரிய வந்து விட்டது இந்த காரியம் ஆர் வஹா க சேவகோ க மாலும் ஹோ ஜாயேகா கோ ஹோ கயா அங்கே காணப்பட்ட ஊழியர்களுக்கு தெரிய வந்து விட்டது வேல துரந்த காண லகே த மை ஹம் லோ பகலே காயதே தே இஸ்கோ பூத் சைத்தானே பக்கலா ஹே அவர்கள் உடனே சொன்னார்கள் நாங்கள் முதலே சொல்லி வந்தோமே இவருக்குள்ளே இவன் பிசாசு பிடித்தவன் ये सैतान से ही सैतान का भगाता है इवन सातान आलय सातान विरटुगरान पिशाच आलय पिशाच विरटुगरान ये सैतान का सरदार के ताकत पर काम करता है इवन सातानुडिये आदि अधिकारीनुडिये बलते पचिरुगरान सी यू विल बी मिसअंडरस्टूड थरोली इन एंड आउट आप बिल्कुल भीतर और बाहर गलत समझे जाएंगे प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे देव नाम की महिमा ये नई बात नहीं है இது புதிய காரியம் அல்ல नई बात नहीं है இது புதிய விஷயம் அல்ல இயேசு மசீஹ் के समय में இயேசு மசீஹ் के बारे में लोगों ने ऐसे ही सोचा था இயேசுவை குறித்து அவர் இருந்த காலத்தில் ஜனங்கள் இப்படி தான் நினைத்திருந்தார்கள் प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे ஆண்டவரின் நாமத்துக்கு महिमा इस वातावरण में இந்த ஒரு சூழ்நிலையிலே இயேசுக்கு एक बहुत बड़ा काम करना पड़ रहा है இயேசுவுக்கு ஒரு பெரிய வேலை செய்ய வேண்டி இருக்கிறது he has to train the people whom he chose जिन लोगों को यीशु ने चुना था उनको ट्रेनिंग देना पड़ गया अभी यीशु मसीह के पास दो जिम्मेदारी हो गई இப்பொழுது இயேசுவினிடத்தில் ரெண்டு பெரிய பொறுப்புகள் 12 लोगों को तैयार भी करना है 12 பேரை ஆயத்தப்படுத்த வேண்டும் आने वाले भीड़ को सेवा भी करना है வரப்போகிற ஒரு பெரிய கூட்டத்தாருக்கு ஊழியமும் இயேசு செய்ய வேண்டும் और 12 लोगों का सेवा करने के लिए भी मौका खोजना है இந்த 12 பேருக்கு ட்ரெய்னிங் கொடுக்கவும் வாய்ப்பை தேட வேண்டும் பாஹர் கே லோக் ஜோ பீல் கே ஊப்பர் பீல் உன்கே பாஸ் சலே ஆதே ஹே கூட்டம் கூட்டமா இயேசுவை நோக்கி ஜனங்கள் வருகிறார்களே வெளியில இருந்து உன்கோ சேவா கிரிட்டிசிசம் கே பீச் மே கர்னா அவர்களுக்கு ஊழியம் இந்த கிரிட்டிசிசம் வருகிறதே இதற்கு மத்தியிலேயும் செய்ய வேண்டும் ध्यान से सुनिएगा நல்ல கவனியுங்க அபி 21 பத் கோ படி 31 பத் கோ படிங்க இப்ப 31வது வசனத்தை வாசியுங்கள்
तब उसकी माता और उसके भाई आए और बाहर खड़े होकर उसे बुलवा भेजे அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். நல்ல கவனியுங்க. ஜீசஸ் வாஸ் இன் எ வெரி கிரிட்டிக்கல் மூமென்ட் நவ. இயேசு கிறிஸ்து ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமைக்கு வந்திருக்கிறார். ரிஜெக்டட் பை ஹிஸ் ஓன் பீப்பிள். இயேசுக்கு அப்பனோ நே திரஸ்கார் கியா. ரிஜெக்டட் பை த ஓல்ட் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். அவர் பகலே புறானே பரமேஸ்வர் கே சேவக் பி இன்கோ சோட் தியே. அண்ட் to show a model to the new servants. ab ek naye logo ke liye ek model ke roop mein dikhana. yesu aise ek jagah mein khatra naak jagah mein khada. yesu christ ipdi aabathugal nirinda idathukku vandirukkar. naye logon ko usne chun liya tha. pudiyavargalai yesu therindukondu vittar. unke samne unko training karne ka kaam hai. ippozhudhu yesuvukku oru mukkiya velai avargalukku ivargalukku mathiyile training kudukka vendum. aur yahan apne logon ko aur anya logon ke samne ने वो खड़ा है. ஜரூரத்மந்த் லோக் பி எக் தரப் கடா ஹே. இப்பொழுது இன்னொரு புறம் பார்த்தால் இயேசு கிறிஸ்து எங்கே நிற்கிறார்? தேவை உள்ளவர்கள் அவர்கள் மத்தியிலேயும் தேவையை சந்திக்க எண்ணத்தோடு இருக்கிறார். ஆப் அவர் ஹம் கிஸ் பிரகார் ஜீவன் மே ரக்கே ஜாயேங்கே. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே வைக்கப்படுவோம்? நான் ஒரு பக்கம் பொறுப்புணர்ச்சி எக் தரப் ஜிம்மதாரி. ஒரு புறத்திலே பொறுப்பு உணர்வு இருக்கிறது. எக் தரப் மாங்க. இன்னொரு புறம் அநேக டிமாண்ட்ஸ் இருக்கிறது. ஏக் தரப் தபாவ். ஒருபுறம் அழுத்தப்படுதல். ஏக் தரப் கதம் கர்ணை கே சக்கல். ஒருபுறத்துல அழித்து கொலை செய்யக்கூடிய எண்ணமுடையவர்கள். ஐ வில் பி சரவுண்டட் பை வேரியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். இஸ் பிரகார் கே கை பாத்தோம் கே ஜீவன் கி பஹலு சேமாய் கேரே ஜாவுங்கா. ஏக் தரப் ஆப்கா தில் கேகா மா ஜிம்மதாரி கே நிப்டானா ஹை. ஒரு புறத்துல உங்களுடைய உள்ளம் சொல்லும் நான் இந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். மேரா ஏக் ஜிம்மதாரி தியா கயா ஹை. எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மை ஏக் நயா காம் கர்னே கே லியே மேரே உப்பர் பரோசா கியா கயா ஹை. ஒரு புதிய வேலை செய்ய என்னை நம்பி இருக்கிறார்கள். உஸ்கோ முஜே கர்னா ஹை. நான் அதை செய்ய வேண்டுமே. தூஸ்ரா தரப் மை கருங்கா முஜே லோக் கலத் சம்ஜேங்கே. அவதுபுரம் பார்த்தால் இப்படி செய்தால் ஜனம் என்னை தவறாய் புரிந்துகொள்ளும். ஏக் தரப் தேகேங்க மாங்க. இன்னொரு புறம் பார்த்தால் அதிக தேவையுள்ள கூட்டம். இஸ்கி பீச் மே உஸ்கி மாங் சலே ஆ ரஹி ஹே. இந்த காரியங்களுக்கு மத்தியில் இயேசுவின் தாயார் வருகிறார்கள். ஜரூர் பாயிலோ தோ விசுவாஸ் நை கர்தே தே. சகோதரர்கள் இயேசு மேல விசுவாஸ் வைக்கலதா? பைபிள் சாப் பத்லாத்தி ஹே. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏக் வச்சன் கா படியேகா யோஹன்னார் சுசமாச்சார் சாத்வா அத்யாய். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். வஹாம் பர் லிக்கா ஹே. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தீஸ்ரா ஒரு சௌதா பத் கா படி சௌதா ஒரு பாஞ்சவாம் பத் கா படியேகா. மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வசனங்களை வாசியுங்கள். யோஹன்னார் சுசமாச்சார் சாத் அத்யாய கா 3 4 5. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தின் 3வது 4வது 5வது வசனங்கள். இஸ்லியே உஸ்கே பாயியோ நே உஸ்ஸே கஹா. இஸ்லியே உஸ்கே பாயியோ நே உஸ்கே கஹா. யஹா ஸே யஹூதியா கோ ஜா. யஹா மே ஸே யஹூதியா கோ ஜா. கி ஜோ காம் தூ கர்தா ஹே. ஜோ காம் தூ கர்தா ஹே. உனே தேரே சேலே பீ வஹா பீ தேகே. வஹா தும்ஹார் சேலே வஹா பீ தேகே. க்யோங்கி. க்யோங்கி. ஐஸா கோய் நா ஹோகா. जो प्रसिद्ध होना चाहे. जो प्रसिद्ध होना चाहे. और छिप कर काम करे. छिप के नहीं काम करेगा. यदि तू यह काम करता है तो अपने आप को जगत पर प्रकट कर. प्रकट कर. क्योंकि इस काम को क्यों कह इस बात को क्यों कह रहे थे? क्योंकि उसके भाई भी. उसके भाई भी उस पर विश्वास नहीं करते थे. विश्वास नहीं करते थे. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்த ரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். Now another temptation is added
in Jesus' life. Yesu Masih ke jeevan mein ek aur temptation jodi ja rahi hai. Ki maa aake kali hai bahar. Veliye tayar vand nirkral. Maa 30 saal tak Yesu Masih ke sambhalte rahi. Inda tayar dhan Yesu Kristuvai 30 vayadu varaikkum paramarithu poshithaval. Jab kwari thi wo garbhavati hoke Yesu Masih ko sikhai padne likhne ke liye sikhai. அவள் கன்னிகையா இருந்த பொழுது பார்க்கிறோம் சின்ன வயதில் இருக்கும் பொழுது இயேசு படிக்க மற்ற காரியங்களிலே அவள் வழி நடத்தினாள். அவள் கன்னிகையா இருக்கும் பொழுது இயேசுவை தன்னுடைய வயிற்றில் ஏற்றுக்கொண்டாள். ஜனங்கள் இப்படி சொல்லுகிறார்கள், எப்படி என்றால் இயேசு தாயாருடைய மரியாளுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் இருந்த பொழுது மரியாளுக்கு வயது 16. She was just 16 year old teenager. காரியங்கள் வரும்பொழுது அவருக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவளுக்கு அவருக்கு கிடைத்தது ஒரு மாட்டு முன்னணையே. ஒரு சின்ன குழந்தையை தூக்கி கொண்டு இன்னொரு தேசத்துக்கு போய் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை அவளுக்கு. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி எகிப்துக்கு போய் இயேசு கிறிஸ்து குழந்தையா இருந்த பொழுது அவரை பாதுகாக்க வேண்டியிருந்தது. வரலாற்றை சொல்கிறவர்கள் சொல்கிறார்கள் யோசேப்பு சீக்கிரமாய் மரித்து போனான். ஜப் இயேசு மசீஹ் 15-16 சால் காத்தா யூசுப் கி மிருத்தி ஹோகை. அந்த யோசேப்புக்கு வயது 15 அல்லது 16 இருக்கும் பொழுது யோசேப்பு மரித்தான். இஸ்கா மத்தல மரியம் கா உமர் கித்னா ரஹா. அப்படி என்றால் மரியாளுடைய வயது என்ன இருக்கும்? 32 உமர். ஒருவேளை 32. 32 உமர் மே விதவா ஹோகை. 32 ஆம் வயதிலே அவள் விதவையானாள். அபி வோ பியார் சே இஸ்கோ சம்பால்தே ஐ 30 உமர் தக். இப்பொழுது அவள் அவளுடைய அன்பை செலுத்தி இவரை 30 வயது வரைக்கும் போஷித்தாள். படனே லிக்னே கே லிய ஒய் உஸ்னே சிகாய். மரியாளே இயேசுவுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாள். இன் சாரி பாத்தோங்க பியார் திகானே வாலி மா பாஹர் களி ஹோகே புலா ரஹி ஆவ் பேட்டா. இந்த அன்பை இப்படியாய் கற்றுக் கொடுத்து செய்தவள் காண்பித்தவள் வெளியே இருந்து கூப்பிடுகிறாள், மகனே வா வா. கிரிட்டிசிசம் கோ ஆப் அவர் ஹாம் டுக்ரா சக்தே ஹே. இந்த கிரிட்டிசிசமை நீங்களும் நானும் முழுவதும் நீக்கி போட்டு விடலாம். லோக் ஜப் கஹேங்கே பாகல ஹே தீக ஹே கஹனே தீஜியே மை காம் கர்தே ரஹுங்கா கஹ சக்தே ஹே. ஜனங்கள் பைத்தியம் என்று சொன்னால் சொல்லட்டும், நான் வேலை செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்லலாம். அகர் லோக் கஹேங்கே இஸ்கோ பூத் பக்கடா ஹே தீக ஹே கஹனே தீஜியே பூத் பக்கடா நஹி கஹ. லோக் சுட்டகாரா பாதே ஹே கி நஹி கர்கே சல்தே ரஹ சக்தே ஹே. ஜனம் சொல்லுவார்கள் இவனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது அப்படி சொன்னா சொல்ல விடு, நான் பார்க்கிறேனே ஜனங்கள் விடுதலை ஆகி கொண்டிருக்கிறார்கள். அது போதும். ஜப் நயா காம் கோ கர்னே கே லியே ஆப்கே ஹாத் மே ஜிம்மதாரியான் தி ஜாயேகி. நீங்கள் புதிய வேலைகளை செய்ய உங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது ஆப் குச் லோகோங்க கோ ட்ரெய்னிங் கர்னே கே லியே தயார் கர்க்கே சுரு கரேங்கே. நீங்கள் சிலருக்கு ட்ரெய்னிங் கொடுத்து ஒரு வேலையை புதிதாய் ஆரம்பிக்கும் போது நபே நே தேஸ் கோ நே நை பாத்தோங்க கோ பைதா கர்னே கே லியே ஆப் காம் மே லகே ரஹேங்கே. எப்பொழுது ஒரு புதிய காரியத்தையோ புதிய காரியங்களையோ ஆரம்பிக்க முழுமூச்சாய் ஈடுபடும் போது the circumstances will try to pull you out of the area by love. वातावरण जो है प्यार के चलते आपको उस बातों से किनारा करने का संभावना है. उसको मैं कहूंगा प्रेम शब्द ना इस्तेमाल करूंगा. நான் அதை அன்பு என்ற அந்த வார்த்தை போட்டு பயன்படுத்த மாட்டேன். लेकिन मैं ये सब इस पद को इस्तेमाल करूंगा ममता. நான் இந்த காரியத்தை பயன்படுத்துவேன். பாசமாய் பாசத்தை காட்டி பாசம் மம்தா ஆப்க கிஞ்ச் கரங்கி. இந்த பாசம் உங்களை அப்படியே அதை விட்டு இழுக்கும். ஆப்க ஹட்டானே கே லியே ஆப்க மம்தா க்ரோ காம் கரேகா. உங்களை அந்த நல்ல வேலையிலிருந்து நீக்குவதற்காக அந்த பாசம் உங்களை இழுக்கும். யாரோ சுபா க சமய ஆப் தோளஸ் சோச்சி. பிரியமானவர்களே இந்த காலையிலே கொஞ்சம் யோசியுங்கள். கை லோ கை கண்டன் கே லியே சிக்கார் நஹி ஹோதே ஹே. அநேகர் அநேக குறைகளுக்கு பலியாட மாற மாட்டாங்க. பரந்து கை லோக இஸ் மம்தா கே சாமனே ஜுக் ஜாயேங்கே. ஆனால் அநேகரோ இந்த பாசங்களுக்கு மத்தியிலே சிக்கிக் கொள்ளுவார்கள்.
उनसे कड़ा होना मुश्किल हो जाता है. அவர்களுக்கு அதிலே நிமிர்ந்து நிற்பது கஷ்டமாகி போகும். அவர் காம் में आगे बढ़ने में तकलीफ होती है. இந்த பாசத்து நிமித்தம் வேலையிலே முன்னேறி செல்வது கஷ்டமாகி விடும். लेकिन see the life of Jesus. लेकिन यीशु का जीवन को देखिए. वो तुरंत कहता है. उठने से चलगिरार. जो मेरे पिता के इच्छा को पूरा करता वही मेरा भाई मेरे बहन मेरे माता है. என்னுடைய பிதாவின் சித்தத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களே எனக்கு சகோதரிகளும் என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய தாயாருமாய் இருக்கிறார்கள். एक ही बात से दो काम कर लेता है. ஒரே காரியத்தை வைத்து ரெண்டு வேளையை அவர் செய்து விடுகிறார். एक अपने चेलों को शिक्षा दे देता है. ஒன்று தன்னுடைய சீஷர்களுக்கு போதனை கொடுக்கிறார். அவர் अपने हाथों में देवे लोगों को ट्रेनिंग दे देता है. தன்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து விடுகிறார். एक अच्छा से ट्रेनिंग देना चाहता है. நல்ல ட்ரெய்னிங் கொடுக்க விரும்புகிறார். ஏய் सुनो 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 கேளுங்க பா கேளுங்க கேளுங்க. நவீனி तरीका का काम करने के लिए இந்த புதிய முறையில வேலைகளை செய்ய तुमको एक काम करना कड़ा. केवल तुम्हारे जीवन में परमेश्वर की इच्छा का पूरा कर रही प्रथम स्थान रखना. நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைக்க வேண்டும். வெறுமனே அதாவது இது மட்டும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே முக்கிய நோக்கம் கொள்ளுங்கள். मेरा जीवन में परमेश्वर की इच्छा का पूरा करना ही मेरे लिए प्रथम स्थान है. என்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதே பிரதான வேலை. கிரிட்டிசிசம் मुझे रोका नहीं सकता है. கிரிட்டிசிசம் என்னை தடை செய்ய முடியாது. மம்தா मुझे नहीं रोक सकाता रखता है. பாசம் என்னை தடை செய்ய முடியாது. நான் பரமேஸ்வர் की इच्छा को केवल पूरा करूंगा. நான் வெறுமனே தேவ சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுவேன். ட்ரெய்னிங் देने वालों का मन में बैठाता है. இந்த பயிற்சி பெறுகிறார்களே அவர்களை மனதில் வைக்கிறார். बुलाने वालों के लिए और अन्य लोगों के लिए प्रभु एक और बात को बतलाता है. இன்னும் அழைக்கிறார்களே இன்னும் மற்றவர்கள் இருக்கிறார்களே கூட்டம் அவர்களுக்கு இயேசு இன்னொரு காரியத்தை சொல்கிறார். My family is very big. मेरे परिवार बहुत है बड़े परिवार है. You cannot limit me with little family people. और मेरे छोटे परिवार में सीमित नहीं तुम कर सकते हो. My family is not my mother and my brother and my sister. मेरे परिवार में केवल एक माँ या बहन या कुछ भाई नहीं है. My family is bigger than what you think. जो तुम सोचते हैं उससे बढ़कर के मेरे परिवार बड़े परिवार है. I belong to a bigger family. मैं एक बड़े परिवार के हूं. इस सुबह के समय परमेश्वर आपसे बातचीत करने के लिए चाहता है. காலையில தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருப்பாராக. अगर आपसे कोई कोई आके पूछेंगे आपका परिवार क्या है तो माँ बाप भाई बहन ऐसा बोलेंगे. और वेले உங்களிடத்துல யாராவது வந்து கேட்டால் நீ உங்க குடும்பம் எப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க ரெண்டு சகோதரன் தங்கச்சி அப்படி சொல்லுவீங்க. लेकिन अगर सही ढंग से आप प्रभु के पीछे हो रहे ஆனால் நீங்க சரியான விதத்துல ஆண்டவருக்கு பின்னால செல்கிறீர்கள்னு சொன்னால் आपका विचार में एक बहुत बड़ा विशाल रहेगा. உங்களுடைய எண்ணங்களிலே ஒரு பெரிய broad mindness இருக்கும். I belong to a bigger family. நான் एक बड़ा परिवार का हूं. I belong to a bigger family. मैं एक बड़ा परिवार का हूं. हालेलुया हालेलुया. यीशु इस दुनिया को दिखाने के लिए चाहता है. यीशु உலகத்துக்கு இப்படி கற்று கொடுக்க விரும்பினார். I belong to a bigger family. मैं एक बड़े परिवार का हूं. कोई भी क्यों ना हो यारा இருந்தாலும் சரி मैं इसका भाई और बहन करके ग्रहण करता हूं. நான் அவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறேன். जिसके द्वारा இது निमित्तமாக मैं अपना जिम्मेदारी को फैला कर रखा हूं. मैं सकृत करके नहीं रखता. என்னுடைய பொறுப்புகளை நான் பகிர்ந்து கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். பொறுப்புகளை நானான் மட்டும் செய்யணும் நினைக்கல. குறுகலான எண்ணத்திலிருந்து நான் விளக்கமான பரந்த எண்ணத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். एक सेवक को चाहिए. ஒரு ஊழியருக்கு இதுதான் தேவை. நாம் தேக்கிறோம் இயேசு சேவக. நாம் பார்க்கிறோம் இயேசு ஊழியம் செய்கிறவர். அதிகாரக்காவா சேவக. அதிகாரம் பெற்ற ஒரு ஊழியர். उसका विचार में एक ही बात है. அவருடைய எண்ணத்திலே ஒரே ஒரு காரியம் தான். उसके विचार में एक ही बात है. ஒரே ஒரு எண்ணம் தான். परमेश्वर की इच्छा ही मेरा प्रथम स्थान है. தேவ சித்தம் தான் பிரதான நோக்கம். சா ஹம் அசிராஹி ஹமே દુனியா சே கோய் गैर नहीं. நாங்கள் இயேசுவுக்கு வா இயேசுவின் வழியில் நடக்கிறவர்கள். இந்த உலகத்தில் எங்களுக்கு யாரும் அந்நியர்கள் அல்ல. கைர் நஹி மத்லப் கோய் பி கைர் நஹி. இந்த உலகத்திலே
வேற யாரு எங்களுக்கு அந்நியர்கள் அல்ல. இஸ்லே சப்கே லிய மேனே குச் கர்னா ஹை. ஆகையினால் எல்லாருக்கும் எதையாவது செய்துகிட்டே இருக்கணும். I am taking a burden for the whole world rather than a burden for my little family. மைய சாரே லோகோகா ஜோ போஜ் கோ அப்னாயா ஹூ எனக்கு கேவல் சோட்டா பரிவார் கா போஜ் கோ மேரே ஊபர் லேக்க சல்தா ஹூ. இஸ்லே இயேசுனே இயேசு சே பூச்சா கயா. ஆகையினால் இயேசு நடத்தல கேட்டார்கள், கோன் ஹை மேரா படோசி, யார் உனக்கு எனக்கு பிறன் யார். இயேசு சே பூச்சா கயா. இயேசு நடத்தல கேட்டார், எனக்கு பிறன் யார். கோன் மேரா படோசி கேட்டார்கள், எனக்கு பிறன் யார் சொல்லும். ஆ போலியே கோன் ஹை, சொல்லுங்க நீ யாரு, யார் அது, கோன் ஹை ஆப்கா படோசி, உங்க பிறன் யார். போலியே சொல்லுங்க, கோன் ஹை ஆப்கா படோசி, உங்க பிறன் யார். யாரெல்லாம் தேவையோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் தான் எனக்கு பிறனா இருக்கிறார்கள். சரி, கோய் பரிவாரோ, எந்த குடும்பத்தானாலும் சரி, ஜோ கோய் ஜருரத்கே சாத்தவோ மேரா பலோசி, யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் எனக்கு பிறன்கள். இப்ப யாரும் கண்ணை மூடக்கூடாது, ஒரு கேள்வி கேட்க போறேன். கித்தனை லோ சமஸ்தே ஜருரத்மந்த் ஜஹான் கஹீ பி ஹோ கோய் பி தேஸ் கே கேன ஹோ யா கஹீ கோய் ஜாத் கே கேன ஹோ வே மேரா படோசி சமஜ்னே வாலா ஹாத் உட்டாயே. அதாவது தேவையுள்ளவர்கள் எந்த மதத்தை சார்ந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தாலும், எந்த தேசத்தை சார்ந்தாலும் அவர்கள்தான் எனக்கு பிறன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கையை உயர்த்துங்கள். அச்சா ஹாத் உட்டாயே, நல்ல கரங்களை உயர்த்துங்கள். குச்சு லோங்கா அரே கருதேங்க, ஹமாரி ஊப்பர் கந்தே பர் குச்சு கருதேங்க. சிலர் நினைக்கிறாங்க, சொல்லிட்டனா இவர் தோல்ல எதையாவது தூக்கி போட்டுருவாரையா நம்ம மேல. அது நீச்சே கர்லி, கையை கீழே போடுங்க. ஜப் ஆப் ஐசே சோச்சேங்க, நீங்க இப்படி நினைப்பீர்கள் ஆனால், அப்பனே லிய ரக்காவா தேல் உஸ்கே லிய ஹே, உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற எண்ணெய் அவனுக்காக. அப்பனே லிய ரக்காவா தாக் மது உஸ்கே லிய ஹே, உங்களுக்காக நீங்க திராட்சை ரசம் வச்சிருக்கீங்களா அவனுக்காகவும். ஆப்கே லிய ரக்காவா பைசா உஸ்கே லிய ஹே, உங்களுக்காக வைத்திருக்கிற பணம் அவனுக்காக. ஆப்கே லிய ரக்காவா கதா பி உஸ்கே லிய ஹே, உங்களுக்காக வைத்திருக்கிற கழுதை குட்டியும் அவனுக்காக. படி திக்கத் கி பாத், இது ரொம்ப கஷ்டமான காரியம் ஐயா. பகல் வாலாக ஹாத் பக்கலுக்கு போலீகா, பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்கள். கஹனா ஆசான் ஹே, சொல்லுவது எளிது, பஹுத் ஆசானி சே ஹம்ல ஹாத் உட்டாலியே, எளிதா கைய வைத்தியாச்சி. லேக்கின் படோசி தூஸ்ரோங்க சமஜ்னா, ஆனால் பிறன் மற்றவங்களை அறிந்து கொள்ளுங்கள். உஸ்கோ பிராக் அபியாஸ் கர்னா, அதை கடைபிடிக்க வேண்டும். கடினே ஹே, கடினமான செயலாயிருக்கும் போல. If I see everybody having need is my neighbor, then whatever I have belong to them. அகர் மை தேக்தா ஹூ ஜரூரத்மந்த் ஹே ஔர் வோ மேரா படோசி ஹே, இஸ்கா மத்லப் மேரே பாஸ் ஜோ குச் ஹே வே சப் உன்கா ஹே. இஸ் பாத் சே சேலே லோகோங்க கைசா லக்தா ஹோகா. இந்த காரியத்தை சொன்னதுனால சீசர்களுக்கு என்ன உண்டாயிருக்கும் பாருங்க. ஆயா நயா கம்பெனி மே காம் கர்னே கே லிய ஆயா அப் யே ஐசே பேகூஃபி பிரச்சார் கோ ஹம்கோ சுன்னா படதா. யே புதிய கம்பெனியில வேலை செய்யதுக்கு ஐயா நான் வந்த இவரோட, ஆனா முட்டாள்தனமான பிரசங்கத்தில ஐயா கேட்க வேண்டியிருக்கு. பார்த்தா கி பரமேஸ்வர் கி இச்சா ஈ மேரே லே பிரதம ஹே, இவர் சொல்றாரே தேவ சித்தமே எனக்கு பிரதான வேலை என்று. மேரா விசார் தாரா சப் மே பரிவர்த்தன ஆகயா, என்னுடைய எல்லா எண்ணங்களிலேயும் மாற்றம் வந்து விட்டது என்று சொல்லி. That is the first lesson Jesus taught to the disciples when he chose 12. ஜப் இயேசுனே 12 சேலோ கோ சுனாதா, யஹி பஹலி சிக்ஷா உன்கோ இயேசுனே தி. ஐ அம் சிர் ஜுகாயே, நாம் தலைகளை தாழ்த்துவோமா. ஹே பிரபு, இன் பாத்தோங்க சமஜனைக்கு சக்தி தீஜே. ஆண்டவரே இந்த காரியங்களை புரிய பலன் தாரும். இன் பாத்தோங்க சமஜனைக்கு சக்தி சம்பூர்ண தவர் சே மில்னே பாய். இந்த காரியங்களை புரிந்து கொள்ள சக்தி பலன் எங்களுக்கு முழுவதும் உண்டாயிருப்பதாக. தேர ராஜ்ய பிரஜா ஹோனைக்கில சாத். ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக மாற விரும்புகிறோம். ஹம்பி தேரி சாக்க பிரதம் ஸ்தான் தேனைக்கில சாத்தே. நாங்களும் உம்முடைய சித்தமே பிரதான காரியம் என்று சொல்ல விரும்புகிறோம். இயேசு மசீஹ் என்ற நாமத்தை மாங்கதே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஆமென், ஆமென்.